வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி ஸோ டென்த் நியூ புக் ஜாக்ரஃபியில் காம்ப்ளென்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லர்சன்ஸோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒனில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன் ஸோ பார்ட் டூ இதுதான் கண்டினியூஷன் ஸோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்ட் ஒன்னோட லிங்க் கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இதில் நம்ம வந்து எது எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் எந்த வகையான முக்கிய பயிர்கள்லாம் வந்து பயிரிடப்படுது அப்படின்ட்டு அதை வந்து நான்கு வகைகளாக பிரிச்சுருக்காங்க ஃபுட் க்ராப்ஸு உணவுப் பயிர்கள் வீட் மைஸ் ரைஸ் மில்லட்ஸ் பல்சஸ் கேஷ் க்ராப்ஸ் வாணிப பயிர்கள் ஓகேவா சுகர் கேன் டொபாக்கோ காட்டன் ஜூட் ஆயில்சீட்ஸ் பிளான்டேஷன் க்ராப்ஸ் தோட்டப்பயிர்கள் டீ காஃபி ரப்ப அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள் மலர்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து தோட்டக்கலை இதில் வரும் ஸோ இந்த மாதிரி நான்கு வகையாக பிரிச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த நான்கு வகையை தான் வந்து உள்ளே வந்து ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து எது எது ஃபர்ஸ்ட்டில் இருக்குது ப்ரொடக்ஷனில் எது ஃபஸ்ட்டு ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது ஸோ இந்த மாதிரியான இதை டேட்டாஸ்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அரிசி ரைஸ் அது ஓகேவா நெல் இந்தியாவோட பூர்வீக பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரி நெல் தான் நெல் தான் வந்து இந்தியாவோடய பூர்வீக பயிர் இண்டிஜினியஸ் க்ராப் ஸோ ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் ப்ரொடக்ஷன்லேயே வந்து செகண்டு ஸோ எந்த நாட்டுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா தான் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனில் வந்து செகண்டாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிராபிக்கல் க்ராப் அதாவது அயன மண்டல பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சராசரியாக இதோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் தான் அதே மாதிரி இதோட ஒரு ஆண்டுக்கான மலைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஸோ இது வந்து டீப் ஃபெர்டெல் க்ளே அலோமி சாயில்ஸில் தான் வந்து இந்த மாதிரி நெல்கள் வந்து பயிரிடத்துக்கு வந்து ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த இடம் வந்து இதுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த களிமண் வண்டல் மண் அதுதான் வந்து இந்த நெல் சாகுபடிக்கு வந்து ஏற்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது வந்து எந்த பயிர் வந்து இந்தியாவோடய பூர்வீக பயிர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இதோடய ப்ரொடக்ஷன் உலகத்திலே வந்து ரைஸ் நம்ம தான் வந்து ரைஸ் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ப்ரொடக் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சைனா ஸோ இது வந்து எந்த மாதிரியான டெம்பரேச்சரில் வளையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இருந்தாலே இது அதுக்கு அதுவே இதற்கு ஏற்ற வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம் ஆண்டுக்கு நூற்றம்பது சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஸோ இது வளையக்கூடிய அந்த விளையக்கூடிய அந்த பகுதிகள் எந்த மாதிரியான மண் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோமி சோயில் ஆர் கிளே சோயில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா பத்து நெல் பயிரிடக்கூடிய அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து நெல் பயிரிடக்கூடியதில் வந்து இந்த ஃபஸ்ட்டாக இருந்திருக்காங்க லீடிங் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து டென் ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் பார்த்தோன்னா மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் ஓகேவா அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் தமிழ்நாடு ஆந்திரா பீகார் சட்டீஸ்கர் ஒடிசா அசாம் ஹரியானா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறோட நிலவரப்படி பார்த்திங்கன்னா அரிசியோட உற்பத்தியில் இந்த மாநிலங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பத்து இடத்த பிடிச்சிருக்காங்க இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் அதுக்குள்ளே வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ எ எந்தெந்த மாநிலங்கள்லாம் இதில் இல்லை அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை ரைஸ் கடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா வந்து கோதுமை ஸோ கோதுமை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கிய உணவு பயிராக இருக்கிறது இது வந்து ரெண்டாவது ரைஸ் கடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஃப்ரூட் கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீட் தான் ஸோ இதில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து அதோடய மொத்த நாட்டோட பயிர் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா அதோட மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் இருபத்தி நாலு சதவீதமோ அதே மாதிரி முப்பத்தி நாலு சதவீதம் வந்து கோதுமை தான் இருக்குது ஸோ ஒரு டோட்டல் ஏரியா ப்ரொடக்ஷன் ஃப்ரூட் ஒரு டோட்டல் ஏரியா ப்ரொடக்ஷன் வந்து டொண்ட்டி டூ பர்சன்டாக அது தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஃபுல்லாகவே வந்து வீட் ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உணவு தானியங்களோட உற்பத்தி தான் அதில் அதிகமாக இருக்குது ஸோ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் போதும் அந்த வெப்பம் இருந்தால் போதும் அந்த பயிர் விளைவிக்கிறதுக்கு இவ்வளோ இது போதும் டெம்ப்ரேச்சர் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருக்கும்பொழுது தான் அதோட ரைப்பனிங் ஆஃப் கிரைன்ஸ் சோவிங் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதை வந்து முதிரும் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்கள அது வந்து எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்து டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர்லேருந்தால் அதை வந்து ரைப்பனிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து வீட் ப்ரொடக்ஷன் வந்து ஐந்து மாநிலங்கள் தான் வந்து அதில் லீடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஸோ இந்த ஐந்து மாநிலங்கள்லேருந்து தான் வந்து நமக்கு கோதுமை கிடைக்கிறது ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா குஜராத் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுமே வந்து வீட் ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஸோ அவங்க அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து எந்த மண் மண் மூலமாக அது வந்து கோதுமை உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரிசல் மண் ஓகேவா பிளாக் சாயில் ஓகேவா அந்த இடங்களில் வந்து பிளாக் சாயில் எங்கே குஜராத்லேயும் மகாராஷ்ட்ராலேயும் ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இதில் நோட் பண்ணிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து வீட் வந்து ரைஸ் கடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரொடக்ஷனு ஸோ ஓவரால் டுவெண்ட்டி டூ பர்சென்டில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஃபுல்லாகவே வந்து வீட் ப்ரொடக்ஷன் தான் இந்தியாவில் இருக்குது ஸோ இது எந்த டெம்பரேச்சர்ல இது வந்து பயிரிடுறது எந்த டெம்பரேச்சர்ல வந்து அறுவடை பண்றது அது பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் ஸ்டேட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் வீட் அதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜோவா சோளம் ஓகேவா இது வந்து ரைஸ் வீட்டுக்கு அப்புறம் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆப்பிரிக்காவோட பூர்வீக பயிர் தான் வந்து என்னதுன்னா சோளம் ஜோவர் ஓகேவா அதே மாதிரி நம்ம இந்தியாவோட பூர்வீக பயிர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நெல் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து கொஷினாக வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆப்பிரிக்காவோட பூர்வீக பயிர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோளம் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஸோ இது லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் நெக்ஸ்ட் வந்து பாஜ்ரா கம்பு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவோட ஒரு பூர்வீக பயிர் தான் சொல்லுவாங்க பாஜ்ராவும் ஜோவரம் அதாவது சோளமும் கம்பும் வந்து ஆப்பிரிக்காவோட ஒரு பூர்வீக பயிர் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வறண்ட பகுதியில் வந்து வளை விளையக்கூடியது தான் வந்து பாஜரா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இதோட ப்ரொடக்ஷனில் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா இவங்கள்லாம் வருவாங்க ஃபஸ்ட்டு லீடிங் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம் கம்பு பாஜ்ராவில் வந்து லீடிங் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ராஜஸ்தான் தான் ஓகேவா இது எந்த மாதிரியான பகுதிகளில் வளரக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா வறண்ட பகுதியில் விளையக்கூடியது தான் வந்து பாஜரா நெக்ஸ்ட்டு வந்து பேர்லி பேர்லின்னா வந்து வார் கோதுமை ஓகேவா வார் கோதுமை தான் வந்து பேர்லி ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான தானிய பயிரில் இதுவும் ஒரு வகை தான் ஸோ இதில் வந்து லீடிங் ப்ரொடியூசர்ஸில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசம் தான் வந்து இப்போ லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க பேர்லி நெக்ஸ்ட்டு வந்து பல்ஸு பருப்பு வகைகள் ஸோ இது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது ஸோ ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து எதிலிருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வகைகளில் தான் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது ஓகேவா ஸோ இதில் வந்து இந்தியா தான் வந்து வந்து பார்த்தோன்னா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த பகுதிகளெலாம் வந்து அதிகமாக வந்து இந்த பருப்புகள் விளையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் பட் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பல்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டோம்னா இந்தியாதான் ஸோ அதில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்கள்லாம் வந்து இந்த பருப்பு வந்து அதிகமாக உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கேஷ் க்ராப்ஸ் வாணிப பயிர்கள் ஸோ வாணிப பயிர்கள்லாம் என்ன என்னென்று ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் ஸோ அதில் உள்ள ப்ரீஃப் அது வந்து எந்த இடத்துல இருக்குது அதோடய ப்ரொடக்ஷனில் எந்த மாநிலம் வந்து முதலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து இதில் அதிகமாக வந்து கேள்வி கேட்கக்கூடியது ஸோ அதை தான் நோட் பண்ணிக்கணும் ஹைலைட்டட் ஸோ சுகர் கேன் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட முக்கியமான ஒரு வாணிப பயிர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உலகத்துலேயே வந்து சுகர் கேன் தான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ப்ரொடியூஸ் ப்ரொடியூசிங்கில் ப்ரொடக்ஷனில் அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் பார்த்தோம்னா வந்து சுகரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதோட ப்ரொடக்ஷன் அப்போ ரெண்டு கிடைக்கும் என்னது கர் அண்ட் கந்தசாரி ஓகேவா கர் அண்டு கந்தசாரி அதாவது அந்த சர்க்கரை உற்பத்தியை தவிர பார்த்தீங்கன்னா வந்து வந்து வெள்ளம் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஸோ கரும்பு சாறு ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்து இந்த சுகர் கேன் இதுலேருந்து தான் கிடைக்கக்கூடியது ஓகேவா அதுலேருந்து உற்பத்திலேருந்து கிடைக்கக்கூடியது ஸோ சர்க்கரை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கியூபா செகண்ட் வந்து பிரேசில் தேர்டு தான் வந்து இந்தியா இருக்குது ஸோ சுகர் ப்ரொடக்ஷனில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்ட்டு கொஷின்ஸ் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இந்தியா வந்து மூணாவது இடத்துல இருக்குது ஸோ அதே பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து சுகர் கேனில் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஸோ இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து கரும்பு உற்பத்தியில் வந்து முதலிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு குஜராத் ஓகேவா ஸோ சுகர் கேன் வந்து வேர்ல்ட் லெவலில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ப்ரொடக்ஷனில் அதே மாதிரி நம்ம இதில் வந்து வந்து கிடைக்கக்கூடியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் இருந்து என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கர் கந்தசாரி அண்ட் இட் சப்ளைஸ் ஃபார் அல்கஹால் இண்டஸ்ட்ரி பேக்ஸே ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரி ஸோ இதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க வெள்ளம் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் கரும்பு சாறு அதே மாதிரி இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரிக்ஸுக்கு தேவையான இந்த கரும்பு சக்கைகளும் இதுலேருந்து தான் இந்த கரும்பு சக்கையிலேருந்து தான் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்ஸ்க்கு தேவையான எதுவுமே வந்து உபயோகப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கியூபா பிரேசில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து சுகர் ப்ரொடக்ஷனில் முதலிடம் வகிக்குது அப்படின்னு கேட்டாலும் உத்தரப்பிரதேஷ் நெக்ஸ்ட் வந்து காட்டன் பருத்தி ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சைனாவுக்கு அப்புறம் வந்து காட்டன் ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ எழுவத்தொம்போது சதவீதம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரியில் இந்த நான்கு மாநிலத்தில் இருந்து தான் வந்து அதிகமாகவே வந்து இந்த பருத்தி உற்பத்தி வந்து இருக்குது அந்த நான்கு மாநிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரா அண்ட் தென் பஞ்சாப் ஓகேவா ஸோ பருத்தி உற்பத்தியில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல வைப்பது சைனா ஸோ இது ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவத்தொம்போது சதவீதம் நெக்ஸ்ட்டு வந்து ஜூட் ஜூட் சனல் ஸோ ஜூட் இஸ் அ tropical ஃபைபர் crops. It grows well இன் த alluvial சாயில் சணல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெப்ப மண்டல பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டிராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ் ஸோ இதுவுமே வந்து கொஷினாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஸோ ஜூட் வந்து எந்த வகையான ஒரு பயிர் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது வந்து இது எதில் வந்து நன்கு வளரக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்வியல் ஆயில் வண்டல் மண் வண்டல் மண்ணில் வளரக்கூடியது ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மூலப்பொருட்கள் இது மூலமாக வந்து கிடைக்கிது ஸோ இது எது எதுக்கெலாம் வந்து இந்த சணல் வந்து உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி பேக்ஸ் அதாவது கோணிப்பை தயாரிப்புக்கு அதுக்கப்புறம் கார்பெட்ஸ் அதாவது கம்பளங்கள் கயிறு ஸ்ட்ரிங்ஸு ரக்ஸு போர்வைக்கு அதுக்கப்புறம் துணி டார்ப்ளின் திரை சீலைகளுக்கு ஸோ இதுங்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து சணல் நாரை தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இதில் வந்து சணல் உற்பத்தியில் வந்து எந்த மாநிலம் வந்து இப்போது லீடிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதை உற்பத்தி செய்கிறதுலையும் சரி அதே மாதிரி அதை வந்து கல்டிவேட் பண்ணுறதுலையும் உற்பத்தி செய் செய்கிறதுலையும் எந்த மாநிலம் வந்து முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் தான் ஸோ மற்ற கல்டிவேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பீகாஸாம் மெஹாலயா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து என்றைக்குமே ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க வெஸ்ட் பெங்கால் ஜூட் வந்து டிராபிக்கல் ஃபைபர் கிராப் அது இம்பார்ட்டண்ட் இது எந்த மணலில் விளையக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா அழிவியல் சால் வண்டல் மண்ணை ஸோ இதில் வந்து எந்தெந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து யார் வந்து இதில் லீடிங்கில் இப்போ இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் மேற்கு வங்காளம் நெக்ஸ்ட் வந்து ஆயில் சீட்ஸு ஸோ நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஆயில் அதாவது எண்ணெய் வித்துக்களில் வந்து அதிகமாக வந்து உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கக்கூடியது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் ஸோ ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஆந்திரா இவங்களை தொடர்ந்து பட் லீடிங்கில் இருக்கிறது குஜராத் தான் அதே மாதிரி நிலக்கடலை உற்பத்தி கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது உலகத் உலகளாக உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது இதுலேயுமே வந்து சைனா தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க ஓகேவா எதில் எந்த இதில் அப்படின்னு பார்த்தோன்னா நிலக்கடலை உற்பத்தி கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு சைனா ஸோ இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளான்டேஷன் க்ராப்ஸ் தோட்டப்பயிர்கள் ஸோ டீ காஃபி ரப்பர் இதெல்லாம் தான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட முக்கிய தோட்ட பயிர்களே தான் ஸோ டீ பார்த்தீங்கன்னா வந்து எவர்கிரீன் பிளான் மெயின்லி க்ரோஸ் இன் ட்ராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கிளைமேட் ஸோ இது வந்து அயன மண்டலம் மற்றும் உப அயன மண்டல காலநிலைகளில் வளரக்கூடிய இது தான் வந்து டீ ஓகேவா ஸோ போஹியா இதை வந்து ரெண்டு டீலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் வந்து உற்பத்தி செய்வாங்க ஸோ அது ரெண்டு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பூகி இன்னொன்று வந்து அசாமிக்கா பூகியோட பிறப்பிடம் எது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அசாமிக்காவோட பிறப்பிடம் அதாவது இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஓகேவா ஸோ இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்டுள்ளது ஓகேவா பூகி வந்து சைனாவிலருந்து அரிஜினேட் ஆனது அசாமிக்கா வந்து இந்தியாவிலேருந்து அரிஜினேட் ஆ ஓகேவா ஸோ இது வந்து டீ வந்து எந்த இடத்துல வந்து நன்கு வளரக்கூடியது அப்படின்னு காட்டு கேட்டாங்கன்னா ஆயன மண்டலம் உப அயன மண்டலம் ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் கிளைமேட்டில் விளையக்கூடியது ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்தியா மோரோவர் செகண்டில் தான் இருக்கும் ஸோ அதை தான் பார்த்துக்கோங்க அப்புறம் டீ ப்ரொடக்ஷனில் கூட பார்த்தோம்னா இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஸோ நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து டீ ப்ரோ ப்ரொடக்ஷனில் வந்து லீடிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம் ஸோ அதை தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் வரும் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது டீ ப்ரொடக்ஷனில் ஸோ அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து முதல் இடம் வகிக்கிறது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆம் நெக்ஸ்ட்டு வந்து காஃபி ப்ரொடக்ஷன் ஸோ காஃபி பார்த்தீங்கன்னா வந்து க்ரோன் இன் ஷேட் அண்ட் க்ரோஸ் எஃபெக்டிவ்லி இன் ஆல்டி பிட்வீன் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அபோவ் மீன் சீ லெவல் ஸோ இது வந்து வந்து நிழலில் வள வளரக்கூடிய ஒரு இதுதான் சொல்லுவாங்க காஃபி வந்து நிழலில் வ வளரக்கூடியது ஸோ இதோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம்லேருந்து ஆயிரத்து ஐநூறு மீட்டர் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலை சரிவுகளில் நன்றாக வளரக்கூடிய ஒரு பயிர் தான் இது ஸோ இதுலேயுமே வந்து டூ வெரைட்டிஸ் இருக்குது காஃபியில் ஒன்று வந்து அரேபிக்கா இன்னொன்று வந்து ரொபாஸ்டா அரேபிகா பார்த்தீங்கன்னா வந்து ஹை குவாலிட்டி தரத்தில் ரொம்பவே வந்து ஹையாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக கல்டிவேட் ஆகுது ரொபஸ்டா பார்த்திங்கன்னா வந்து தரத்தில் ரொம்பவே வந்து குறைஞ்சது இன்ஃபீரியர் குவாலிட்டி ஸோ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா வந்து காஃபி ப்ரொடக்ஷனில் ஏழாவது இடத்துல இருக்குது இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் வந்து காஃபி ப்ரொடக்ஷன்ல லீடிங்கில் இருக்குது ஸோ எழுபத்தோரு சதவீதம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் காஃபி ப்ரொடக்ஷன் இருக்குது உலகளாவிய வேர்ல்டு லெவல் பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து காஃபி ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க ஸோ கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ காஃபி வந்து நிழலில் வளரக்கூடிய ஒரு இது ஸோ மலைச்சரிவுகளை பார்த்தா ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் லெவலில் இருந்தாலே வந்து வளரக்கூடிய இது அதோடய இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதிலே டூ டைப்ஸ் நம்ம டீக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி டீக்கு வந்து பூஹி பூஹி அசாமிக்கா அப்படின்னு பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து ரெண்டு வகைகளாக பிரியுது ஒன்று வந்து அரேபிக்கா ரொபஸ்டா அரபிக்கா வந்து தரத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ரொபஸ்டா வந்து தரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம இந்தியாவில் எதை அதிகமாக எந்த வகையை வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் அரபிக்கா தான் காஃபி வந்து இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது வேர்ல்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்குது இந்தியாவில் எந்த மாநிலம் முதல் இடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்டாலும் கர்நாடகா தான் ஸோ ஓ ஓவரால் இந்தியாவில் எழுவத்தோரு பர்சன்ட் காஃபி ப்ரொடக்ஷன் இருக்குது வேர்ல்டு லெவலில் டூ பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து ரப்பர் ஸோ ரப்பர் பிளான்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரளாவில்தான் வந்து உருவாக்கப்படுது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸோ இது வந்து எந்த மாதிரி கண்டிஷனில் வளரக்கூடிய ஒரு இது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் இருக்கணும் அதோடய டெம்ப்ரேச்சர் அதே மாதிரி இதோடய மலைப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் ஓகேவா டெம்ப்ரேச்சர் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் ரெயின்ஃபால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ அதிகமாக இந்த மாதிரி ரப்பர் விளையக்கூடிய விளையக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அந்தமான் ஓகேவா ஸோ இதில் ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டாக ஹைலைட்டடாக நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் பிளான்டேஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்கப்பட்டது அந்த இடம் பார்த்துக்கோங்க கேரளாவில் எந்த ஆண்டு இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு எந்த மாதிரியோட கண்டிஷன்ஸில் இது வந்து ரப்பர் வந்து குரோ ஆகக்கூடிய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட்டும் இருக்கணும் பிளட் கிளைமேட்டிக் கண்டிஷன் ரெண்டுமே இதுக்கு தேவைப்படுது டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ரெயின்ஃபால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஓகேவா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இது அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறுமண பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏஷியன் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பெப்பர் சில்லி டர்மரிக் ஜிஞ்சர் கேடமன் க்ளோவ்ஸ் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஸ்பைசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து மோஸ்ட்லி வந்து தயாரிக்கப்படுது ஓகேவா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்து பயிரிடப்படுது அதில் எந்த மாநிலம் வந்து அதில் முதன்மை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது கேரளா தான் ஸோ கேரளா இஸ் அ ஜஸ்ட் லீடிங் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்ஸ் அதாவது தோட்டக்கலை பயிர்கள் ஸோ தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம் பழங்கள் பூ காய் வகைகள் இதெல்லாம் தான் வந்து ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்ஸ் இதில் நம்ம இந்தியா வந்து பழங்கள் மற்றும் காய்கறியில் வந்து ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது ஸோ ஆப்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஹிமாச்சல் ப்ரொ பிரதேஷ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரகாண்ட் ஸோ இங்கேருந்து கிடைக்கிறது தான் வந்து ஆப்பிள் ஸோ பனானோட ப்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்லையும் மகாராஷ்ட்ராலேயும் இருந்து தான் உற்பத்தி ஆகுது ஆரஞ்சு பார்த்தோன்னா ம மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழ்நாடு கர்நாடகா கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மகாராஷ்டிரா ஆந்திரா தமிழ்நாட்லேயும் கர்நாடகாலையும் ஓகேவா இந்தியா பாத்தீங்க பதிமூணு சதவீதம் வந்து காய்கறிகள் தான் வந்து அதிகமா விளையக்கூடியது ஓகே வேர்ல்டே கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியால தான் வந்து பதிமூணு சதவீதம் வந்து காய்கறிகள் வந்து உற்பத்தி ஆகுது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் ப்ரொடக்ஷன்ல இந்தியா எத்தனாவது இடம் செகண்ட் பிளேஸ் ஓகேவா ஆப்பிள் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது ஹிமாச்சல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தராகிராண்ட் பனானா ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆரஞ்ச் மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழ்நாடு கர்நாடகா கிரேப்ஸ் வந்து உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேவா ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ப்ரொடக்ஷனில் பதிமூணு சதவீதம் வந்து இந்தியாவிலேருந்து தான் கிடைக்கிது நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டா கால்நடை கால்நடைகள் ஸோ நம் லை கால்நடைகள் வந்து நாலு பர்சன்ட் நேஷ்னல் க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து நாலு சதவீதமும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து இருபத்தஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்ட்டும் கால்நடைலேருந்து வரக்கூடிய இது தான் அப்படின் சொல்கிறாங்க ஸோ பத்தொம்போதாவது லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எடுக்கும் பொழுது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து லைஃப் ஸ்டாக் செக்டார் வந்து நம்ம இந்தியாவோடய லைஃப் லைஃப் ஸ்டாக் செக்டார் தான் வந்து வேர்ல்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ பாப்புலே லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷனோட எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு பெர்சன்ட் சோ அது வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க கேட்டல் கோட்ஸ் பஃப்லோ ஷீப்ஸ் பிக்ஸ் ஸோ இந்த மாதிரி வகையான இந்த கால்நடைகளோட சதவீதத்தோட குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து எந்த இது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்நடைகளோட இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அத பார்த்துக்கோங்க அதே மாதிரி எப்போ வந்து பத்தொன்பதாவது லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து கணக்கீடு பண்ணாங்க அப்படிங்கிறதும் எந்த ஆண்டு அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தொம்போதாவது கால்நிலை கால்நடைகள் கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்துருக்கு ஸோ இந்த டேப்லெட் காலமில் வந்து எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ கணக்கு இருக்குது அந்த கால்நடைகள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க நாட் ஸோ மச் இம்பார்ட்டண்ட் ஸோ அதில் தான் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க கால்நடைகளில் வந்து கேட்டில் மாடுகள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து நம்ம இந்தியாவில் இதோட பாப்புலேஷன் இருக்குது ஸோ கேட்டில் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ரெண்டாவது இடம் முதலிடம் வந்து பிரேசில் ஓகேவா வேர்ல்டு லெவல்லே பார்த்தீங்கன்னா பிரேசில் அடுத்து நம்ம இந்தியா ரெண்டாவது இடம் ஸோ மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் லீடிங் ப்ரொடியூசர் மத்திய பிரதேஷ்க்க அப்புறம் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் இவங்களாம் வருவாங்க ஸோ கேட்டலில் வந்து நிறைய இனங்கள் இருக்குது ஸோ மில்ச் ப்ரீட் ட்ராட் ப்ரீட் மிக்ஸ்ரா ஜென்ரல் ப்ரீட் ஸோ அது வந்து பார்த்திங்கனா மில்ச் பிரீட்னா பால் இனம் ட்ராட் ப்ரீட்னா இழுவை இனம் மிக்ஸ்ரா ஜென்ரல் பிரீட்னா கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதிலே வந்து மூன்று வகையாக பிரித்து தான் வந்து கணக்கெடுப்பாங்க ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து இந்தியாவில் எவ்வளோ சதவீதம் வந்து மாடுகளோட இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்சஸ் கணக்கீடுபடி பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு புள்ளி மூணு பர்சன்ட் ஸோ பிரேசிலுக்கு அப்புறம் இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு கேட்டல் பாப்புலேஷனில் ஸோ இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து முதலிடம் வகிக்குது அப்படின்னு பார்த்தாலும் மத்திய பிரதேஷ் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட்ஸ் வெள்ளாடுகள் ஸோ ராஜஸ்தான் தான் வந்து பதினாறு பெர்சன்ட் ஃபஸ்ட் இருக்குது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் ஸோ அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஸோ இதில் லீடிங்கில் யார் இருக்காங்க அப்படிதான் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பஃப்லோஸ் பஃப்லோஸில் பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷில் தான் வந்து அதிகமாக இருக்கும் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஸோ பஃப்லோஸோட லீடிங் ப்ரொடியூசர்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க லைஃப் சென்சஸ் ஓகேவா ஸோ இந்தியாவில் வந்து முதல் முறையாக கால்நடை கணக்கெடுப்பு வந்து எந்த ஆண்டு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் நைன்டீனில் ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொம்போதாவது கால்நடைகள் கணக்கெடுப்பு வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்திருக்கு ஸோ இதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி கணக்கெடுப்புங்கிறது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டுருக்கும் ஓகேவா லைஃப் ஸ்டாக் சென்சஸ் பற்றி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மொத முத கால்நடை கணக்கெடுப்பு வந்து எப்போ நடைபெற்றது கேட்டாங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை தொடர்ந்து தான் இப்போ பத்தொம்போதாவது இது முடிஞ்சிருக்கு எப்போ முடிஞ்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம மாநில அரசு வந்து யாரோட உதவியை கொண்டு இந்த மாதிரி கால்நடை கணக்கெடுப்பு வந்து நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டேட் லெவல்லையும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா வந்து ரீஜ்னல் ஜாயிண்ட் டேரக்டர் ஓகே அதாவது இவங்க மூலமாக தான் வந்து இந்த மாதிரி கணக்கெடுப்புகள் வந்து நடைபெறுது அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ நைன்டீன் நைன்டிலேருந்து நைன்டீன் டுவெண்ட்டி அதான் இந்த இந்த மாதிரி கால்நடைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் வருஷம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடியது தான் ஸோ பத்தொம்போதாவது வந்து கடைசியாக கடைசியாக எடுக்கப்பட்டதாக வந்து பத்தொம்போதாவது கால்நடை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸோ இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஷெல் நடைபெற ஸோ அப்போ உள்ள அந்த டேட்டாஸ் படி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேவா ஸோ சிக்ஸ்டீன்த் ஜூலை டு ஃபிஃப்டீன்த் அக்டோபர் வரையும் ஸோ பத் பத்தொம்போதாவது கால்நடை கணக்கெடுப்பு வந்து நடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதே மாதிரி இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பு வந்து நடைபெற்ற ஆண்டு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது நெக்ஸ்ட் வந்து டைரி மீட் அண்ட் தென் உல் ப்ரொடக்ஷன் ஓகேவா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்க வந்து எவ்வளோ மில்க் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது நம்ம நாட்டில் மொத்த பால் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இவங்களாம் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் அது நம்மளோட மொத்த பால் உற்பத்தி நம்மளோட நாட்டோட மொத்த பால் உற்பத்தி இது வந்து எந்த ஆண்டு கணக்கீடுபடி கொடுத்துருக்காங்கங்கிறது முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினேழு வரையும் ஸோ இதில் மில்க் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேஷ் தான் ஜஸ்ட்டு அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எல்லா மாநிலங்களும் அதை தொடர்ந்து வருது ஆனால் லீடிங்கில் இருக்கிறது யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து உத்தரப்பிரதேஷ் ஓகேவா அதே மாதிரி மொத்த நாட்டு நாட்டில் மொத்த பால் உற்பத்தியில் வந்து எவ்வளோ மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அதையும் பார்த்துக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு ஸோ அதே மாதிரி மீட்டு இறைச்சி இறைச்சி பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ் தான் லீடிங் ப்ரொடியூஸர் ஓகே ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டன்ஸ் அதை தொடர்ந்து மற்ற மாநிலங்கள்லாம் வருது ஸோ நம்மளோட நேஷன் அதாவது நம்மள நாட்டில் வந்து மொத்த இறைச்சி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து எது வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஏழு புள்ளி நாலு மில்லியன் டன் தான் வந்து நம்ம நாட்டோட இதைபடி ப்ரொடக்ஷன் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டன்ஸ் ஆனால் உத்தரப்பிரதேஷில் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது ஓகேவா லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மீட் வந்து நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பாலில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தானும் மத்திய பிரதேஷும் ஓகேவா இந்த லீடிங் ப்ரொடியூ ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் யார் எந்த மாநிலம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றத்துக்குமே வந்து இந்த லெசனில் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதே மாதிரி உள் உற்பத்தி உள் ப்ரொடக்ஷன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேஷன் அதாவது நம்ம நாட்டோட மொத்த உள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் கிலோகிராம்ஸ் லீடிங் ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் ஓகேவா லீடிங் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க ராஜஸ்தான் அதே மாதிரி நம்ம நாட்டோட மொத்தம் இது அப்படின்னு கேட்டாலும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் கிலோகிராம் ராஜஸ்தானில் வந்து பதினாலு புள்ளி மில்லியன் கிலோகிராம்ஸ் அதாவது தேர்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து ராஜஸ்தான் தான் லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மீன் வளர்ப்பு ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா இந்தியாவோட பங்கு மூன்று சதவீதம் இருக்குது வேர்ல்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் அதே மாதிரி இது ரெண்டாவது இடத்துல இருக்குது ஃபிஷ் ஃபிஷ் ப்ரொடியூசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்குது உற்பத்தி செய்யக்கூடியதில் மூன்று சதவீதம் ஓகேவா உலக உலக உலகத்தோட வேர்ல்ட் லெவலில் கம்பேர் பண்ணும்போது மீன் உற்பத்தி செய்யக்கூடியதில் மூன்று சதவீதம் ஸோ இது அதுக்கப்புறம் சைனாவுக்கு அடுத்த ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்தியா தான் ஓகேவா நம்ம இந்தியாவோடய கோஸ்டல் லைனோட மொத்த கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் அதே மாதிரி லென்த் வந்து ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க வேர்ல்ட் லெவலில் மூன்று சதவீதம் நம்ம இந்தியாவிலேருந்து உற்பத்தி போகுது அதே மாதிரி மீன் உற்பத்தியில் வந்து சைனாக்கப்புறம் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்கு ஸோ இது வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று வந்து அதாவது மீன் பிடி தொழிலில் வந்து ரெண்டு வகையாக பிடி பிரிக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஃபிஷரிஸ் செகண்ட் ஒன்று வந்து இன்லாண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷர் அதாவது கடல் மீன் பிடிக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து உள்நாட்டு மீன் பிடிக்கிறது ஒன்று ஸோ இந்த கடல் மீன்லாம் எந்த பகுதியிலேருந்து பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து கடல் மீன் உற்பத்தியில் வந்து முதன்மையாக இருக்கிறது வந்து கேரளா தான் ஓகேவா இது வந்து மெரைனார் சீ ஃபிஷரின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கடற்கரை பகுதியில் அதே மாதிரி அந்த கடலை வந்து ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஆள் கடலில் போய் மீன் பிடிக்கிறது தான் வந்து இந்த வந்து கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அதே மாதிரி உள்நாட்டு பிடிப்பில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வந்து ஆந்திராவில் ஆந்திராவில் தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வந்து உள்நாட்டு மீன்பிடிப்பு தான் அதிகமாக இருக்குது அதில் யார் லீடிங் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திரா ஆந்திர பிரதேஷ் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஓகேவா மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் கேரளா இன்லேண்ட் ஃபிஷ்ஷரி இதில் வந்து பார்த்தோன்னா வந்து ஆந்திரா மெரெயின் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் வந்து கேரளா ஓகே ஸோ அது ரெண்டுமே இம்பார்ட்டன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பதினைந்தில் ஒரு கணக்குபடி சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன்டி செவன் லேக் டன்ஸ் மெரெயின் ப்ரொடக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்தெந்த மாநிலங்கள் வந்து ஃபிஷ் ப்ரொடியூசிங் ப்ரொடக்ஷனில் லீடிங் அப்படிங்கிறத சும்மா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஆந்திரா வெஸ்ட் பெங்கால் குஜராத் கேரளா தமிழ்நாடு ஓகே நம்ம வந்து எண்ட் ஆஃப் த லெசன் வந்துட்டோம் ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஃபைனலாக கொடுத்துருக்க டேப்லர் காலம் வந்து இதில் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ எந்தெந்த ரெவல்யூஷன் எதுக்கான எதுக்கான உற்பத்திக்கான ரிலேட்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புரட்சிகள் அதற்கான உற்பத்திகள் இது வந்து இது வந்து கண்டிப்பாக டிஎன்பிஸில் எப்படியாவது ஒரு எக்ஸாம்லேயும் ஒரு கொஷனாவது வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகேவா ஸோ எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் புரட்சி ஸோ இது வந்து எதை சார்ந்த ப்ராடக்டோட உற்பத்தியை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் அதாவது மஸ்டர்ட் சன்ஃப்ளவர் அதாவது எண்ணெய் வித்துக்கள் ஓகேவா எண்ணெய் வித்துக்களில் குறிக்கிறது தான் இந்த மஞ்சள் புரட்சி எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் ப்ளூ ரெவல்யூஷன் நீல புரட்சி இது வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் குறிக்கிறது ப்ளூ ரெவல்யூஷன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ப்ரௌன் ரெவல்யூஷன் பழுப்பு புரட்சி இது வந்து லெத கொக்கோ நான் கன்வென்ஷனல் product. இந்த தோல் உற்பத்தி இந்த மாதிரியை சார்ந்தது வந்து ப்ரௌன் ரெவல்யூஷன் கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் தங்க நூலிலை புரட்சி ஜூட் ப்ரொடக்ஷனை தான் அதை சொல்லுவாங்க தங்க நூலிலை புரட் புரட்சினாலே ஜூட் சனல் உற்பத்திண்ணா கோல்டன் ரெவல்யூஷன் பொன் புரட்சி ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆர்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பழங்கள் தேன் இந்த மாதிரி தோட்டக்கலை எல்லாம் வந்து தங்க புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க கிரே ரெவல்யூஷன் சாம்பல் புரட்சி இந்த உரங்கள் சொல்கிறாங்கள ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அக்ரிகல்ச்சர் ஸோ அதுதான் வந்து சாம்பல் புரட்சி கிரே ரெவல்யூஷன் பிங்க் இளஞ்சிவப்பு புரட்சி இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆனியன் ப்ரொடக்ஷன் ஃபார்மட்டிஷியல்ஸ் ப்ரான் ப்ரொடக்ஷன் வெங்காயம் இந்த மருந்து பொருள் இந்த இறால் உற்பத்திலாம் வந்து இதில் வரக்கூடியது தான் வந்து இளஞ்சிவப்பு புரட்சி பிங்க் ரெவல்யூஷன் அவர்கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி ஸோ நம்ம வேளாண் உற்பத்தி எல்லாமே வந்து பசுமையை சார்ந்தது அதனால் அக்ரிகல்ச்சர் தான் அவர்கிரீன் ரெவல்யூஷன் சில்வர் வெள்ளி புரட்சி வெள்ளி புரட்சிங்கிறது முட்டை உற்பத்தி அதே மாதிரி இந்த கோழி இதெல்லாம் வந்து சில்வர் ரெவல்யூஷனில் வந்துடும் சில்வர் ஃபைபர் வெள்ளி இலை புரட்சி காட்டன் ரெட் ரெவல்யூஷன் சிவப்பு புரட்சி அதாவது மீட் ப்ரொடக்ஷன் டொமேட்டோ தக்காளி இறைச்சி உற்பத்தி பண்ணுறதுலாம் வந்து சிவப்பு புரட்சியில் வந்துடும் ரவுண்ட் ரெவல்யூஷன் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து வட்டமாக இருக்கா அதனால் வட்ட புரட்சி வெண்மை புரட்சி ஃபுட் கிரெயின்ஸு அதாவது வெண்மை புரட்சி வந்து மில்க் ப்ரொடக்ஷன் பால் உற்பத்தி பால் வந்து ஒயிட்டாக இருக்கா ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் வந்து வெண்மை புரட்சி அதே மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் பச்சை புரட்சி உணவு தானியங்கள் ஓகே ஃபுட் கிரைன்ஸ் ஸோ இந்த டேப்லெட் கோலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஸோ எந்தெந்த புரட்சிகள் எந்த எந்த உற்பத்தி எந்தெந்த உற்பத்தியை சார்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓவோ ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு ரெண்டு பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன் ஸோ ப்ளேலிஸ்டில் இருக்கோ பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸோட பார்க்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது பவா டிஎன்பிசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க Keep watching Power npc Academy. Thank you.